பழங்குடியின மக்களோட நலன் கருதி 1 கோடி ரூபாயை நடிகர் சூர்யா அண்ட் ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயந்தான் சோஷியல் மீடியாவில் செம வைரலாகவும் ஆகிட்டுருக்கு. டைரக்டர் ஞானவேல் டைரக்ஷனில் சூர்யா, மணிகண்டன், லீஜோ மோல், ரதிஷா விஜயன், பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பலரோட நடிப்பில் உருவான படம் தான் ஜெய் பீம். இந்த படத்தை ரீசெண்டாக தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் பழங்குடி மக்களான இருளர் இன மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. மேலும் இந்த படத்தை சூர்யாவோட டூடே என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிச்சிருந்தது. தொடர்ந்து சூர்யாவுக்கும் சூர்யாவோட ப்ரொடியூசன் கம்பெனிக்கும் இந்த படத்துக்காக நிறைய பாராட்டுக்கள் குவிஞ்ச வண்ணமே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த படத்தோட முக்கியமான காட்சிகள் எல்லாமே ஸ்கிரீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெய் பீம் படத்தோட ஒட்டுமொத்த குழுவுக்கும் தன்னோட பாராட்ட தெரிவிச்சிருந்தாரு. தொடர்ந்து இப்போ சூர்யாவோட 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பில் 1 கோடி ரூபாயை நடிகர் சூர்யா கொடுத்திருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில தான் இந்த பணத்தை கொடுத்திருக்காரு. இந்த பணத்துக்கான பொறுப்பை ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, அவரை தொடர்ந்து பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்க பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இந்த பொறுப்பை ஏற்றுட்டு இருக்காங்க. இந்த பணத்தை வச்சு இருளர் சமுதாயத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற விதமா தான் சூர்யா கொடுத்திருக்காரு. சூர்யாவோட இந்த செயலை பாராட்டுற விதமா ஃபேன்ஸ் பலருமே இந்த போட்டோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து சூர்யாவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.